ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கரோனா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைனாவில் 450 பேரை தாக்கி அதில் 20 பேரை காவு வாங்கியிருக்கு ஒரு வைரஸ். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அந்த புது வகை வைரஸ் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டு வர சீன நாட்டின் அதிகாரிகளும் மருத்துவர்களும் பெரும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. 2019 கரோனா வைரஸின் பிறப்பிடமாக கருதப்படும் சைனாவின் உஹான் நகருக்குள் நுழையவும் வெளியேறவும் தடை விதிச்சிருக்கிறதா சீன அதிகாரிகள் கடந்த புதனன்று அறிவித்துள்ளனர். ரயில், விமானம், பேருந்து என அனைத்து போக்குவரத்து சேவைகளும் அந்த நகரில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அந்த குடிய வைரஸின் தாக்குதலுக்குள்ளான முதல் நோயாளி அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளதாக கடந்த செவ்வாயன்று அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சியாட்டில் நகரைச் சேர்ந்த 30 வயதுக்குட்பட்ட அந்த மனிதர் சமீபத்தில் உஹான் நகருக்குள் சென்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் எல்லா விமான நிலையங்களும் உச்சக்கட்ட எச்சரிக்கை நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஸோ சைனாலேருந்து யார் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாலும் அவங்க முழு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே நம்ம நாட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. நிலைமை இப்படி இருக்கிறப்ப விலங்குகள் மூலமாக மட்டுமே பரவும் நினச்சிட்டு இருந்த வைரஸ் இப்போ மனிதர்கள் மூலமாகவும் பரவுவதாக சீன அறிவியலாளர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. கரோனா என்பது மிகப்பெரிய வைரஸ் குடும்பம். சைனாவில் 2002 தாக்கிய சார்ஸ் நோயும் கரோனா வைரஸ் மூலமாக தான் ஏற்பட்டுச்சு. இந்த வைரஸ் குடும்பத்தில் இதுவரை மொத்தம் 6 வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது சைனாவை தாக்கி வரும் இந்த புதிய வைரஸ் கரோனா வைரஸ் குடும்பத்தின் 7வது வைரஸ். சைனாவின் உஹான் பகுதியில் இருக்கும் மீன் சந்தையிலிருந்து இது உருவாகி இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் உறுதியானதில்லை. இருப்பினும் முறையான பராமரிப்பின்மையை காரணம் காட்டி அந்த மீன் சந்தைக்கு சீன நாட்டு சுகாதாரத்துறை சமீபத்தில் சீல் வைத்துள்ளது. ஒருவர் கரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளாரா என்பதை நம்மால் முதலில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு சளி, உடல்வலி, இருமல், தும்மல், காய்ச்சல், நெஞ்சுவலி உள்ளிட்டவை ஏற்படும். முதலில் லேசான காய்ச்சலில்தான் இந்த தாக்குதல் தொடங்கும். முறையான சிகிச்சை எடுக்கவில்லை என்றால் இறுதியில் மரணமே மிஞ்சும். மிகவும் வலிமையான இந்த கரோனா வைரஸ் மனிதர்களை மிக எளிதாக தாக்கும் ஆற்றல் படைத்தது. இதனால் மோசமான பாதிப்புகள் விரைவாக ஏற்படும் சாத்தியம் அதிகம். கரோனா வைரஸ் தாக்கிய ஒரே வாரத்தில் 20 பேர் சீனாவில் பலியாகியிருப்பது இதற்கு சான்று. அது மட்டுமில்லாமல் விலங்குகளின் வழி மட்டுமே பரவிய இந்த வைரஸ் தற்போது மனிதர்கள் வழியாகவும் பிற மனிதர்களுக்கு பரவும் வல்லமையை பெற்றுள்ளது. சார்ஸ், பன்றி காய்ச்சல், எபோலா ஆகிய நோய்கள் தாக்கிய போது உலக அளவிலான நெருக்கடி நிலையை உலக சுகாதார நிறுவனம் எப்படி அறிவித்ததோ அதே போன்று தற்போது கரோனா வைரஸ் தாக்குதலுக்கும் அறிவிக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. முறையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது விரைந்து உலகம் முழுவதும் பரவும் என்று அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2002 சீனாவில் கரோனா வைரஸ் தாக்குதலால் சார்ஸ் நோய் ஏற்பட்டது. அதன் காரணமாக 774 பேர் இறந்தனர். 8000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டனர். அதனால் சீனாவின் வளர்ச்சி 10 ஆண்டுகள் தள்ளி போனது. அதேபோல் 2012 மத்திய கிழக்கு நாடுகளில் மர்ஸ் எனப்படும் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரம் பரவியது. அது 900 பேரை காவு வாங்கியது. அந்த நாடுகளின் பொருளாதாரமும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானது. அன்று மக்களிடையே பயோவார் குறித்த அச்சம் இருந்தது. சீனாவில் தற்போது பரவி வரும் இந்த கரோனா வைரஸ் தாக்குதல் இயற்கையாக உருவானதா அல்லது மனிதர்களின் சதியால் ஏற்பட்டதா என்ற சந்தேகங்கள் இன்றும் எழுப்பப்படுகின்றன. தங்கள் நாட்டின் மீது பயோ தாக்குதல் நடத்தப்படுகிறதா என்று சீன நாட்டு வல்லுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போட்டியும் பொறாமையும் சுயநலமும் தலைவிரித்தாடும் இந்த யுகத்தில் எதையும் உறுதியாக மறுப்பதற்கு இல்லை என்பதே நிதர்சனம். சீனாவை இந்த கரோனா வைரஸ் தாக்குவதற்கு மக்கள் தொகையே காரணம் என்று கருதப்படுகிறது. அங்கு நிலவும் சுகாதார குறைபாட்டால் தான் கரோனா வைரஸ் ஏற்கனவே அந்த நாட்டை தாக்கியுள்ளது என்று அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது புதிய எதிர்பார்ப்புடனும் வீரியத்துடனும் அங்கே வைரஸ் உருவாகியுள்ளது. இந்த வைரஸ் ஒருமுறை உருவான இடத்திலே மீண்டும் உருவாகும் தன்மை கொண்டது. டெங்கு, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் போன்றவை இந்தியாவில் பல இடங்களில் ஆண்டுதோறும் தாக்குவதற்கு காரணமும் இதுதான். சீனாவின் மக்கள் தொகையும் சுகாதார குறைபாடும் கிட்டத்தட்ட இந்தியாவை போன்றவை. இந்த நிலையில் இந்த கரோனா வைரஸ் இந்தியாவுக்குள் பரவினால் அதன் பாதிப்புகள் பன்மடங்கு வீரியத்துடன் இருக்கும். துரித நடவடிக்கையும் கடுமையான கட்டுப்பாட்டு விதிகள் மட்டுமே நம் நாட்டை கரோனா வைரஸிடமிருந்து பாதுகாக்கும். உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கரோனா வைரஸ் இந்திய மக்களை பாதிக்காமல் இருக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம்.
நன்றி.